வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல்ல ஆடு வளர்ப்புல முதல் கட்டத்துல நாம செய்யக்கூடிய பொதுவான தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முந்தின வீடியோல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஆடு வளர்ப்பின் ரெண்டாம் கட்டத்துல நாம செய்யக்கூடிய பொதுவான தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஆட்டு பண்ணை மூலம் இறைச்சி, பால் அல்லது நார் உற்பத்தி செய்ய அனுமதிக்கும் பல்துறை சிறிய உயிரினங்களாகும். உலகின் ஒவ்வொரு மூலையிலும் வணிக ரீதியாக ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன. கூடுதலாக வணிக ஆடு வளர்ப்பு மெதுவாக உலகம் முழுவதும் பிரபலமடைந்து வருகிறது. அவ்வாறு இருக்க இதில் மக்கள் செய்யும் முதல் கட்ட பொதுவான தவறுகளை முன்பு ஒரு பதிவில் நாம பார்த்தோம். இதை தொடர்ந்து இப்போது ரெண்டாவது கட்டத்துல செய்யப்படும் பொதுவான தவறுகளை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பெருகி வரும் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் வணிக ரீதியான ஆடு வளர்ப்பு முக்கிய பங்காற்ற வல்லது. ஆடு வளர்ப்பை பொறுத்தவரை குறிப்பாக விவசாயி சரியான விவசாய நுட்பங்களை தொடர ஒவ்வொரு விவரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடு வளர்ப்பில் பொதுவான தவறுகளை பார்ப்போம். ஆடு வளர்ப்புல ரெண்டாவது கட்டத்துல நாம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான இனத்தை தேர்ந்தெடுப்பதில் தோல்வி. பெரும்பாலும் ஆடு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் குறிப்பாக இப்போது தொடங்குபவர்கள் தங்கள் வணிகத்திற்காக சரியான இனத்தை தேர்ந்தெடுக்கும் போது தவறு செஞ்சிடுறாங்க. இதனால்தான் அவர்களால் இத்தொழில லாபம் ஈட்ட முடிவதில்லை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆட்டு இனங்களின் தகவல்கள். ஆடுகள்ல சில இனங்கள் வந்து இறைச்சி உற்பத்திக்காக பிரபலமாக வளர்க்கப்படுகிறது, சில பால் உற்பத்திக்கு ஏற்றவையா இருக்கும், மற்றவை பார்த்தீங்கன்னா இறைச்சி மற்றும் பால் உற்பத்திக்கு ஏற்றவையா இருக்கும். நீங்க இறைச்சி மற்றும் பால் ரெண்டையும் உற்பத்தி செய்ய விரும்பினா இரட்டை நோக்கம் கொண்ட ஆடு இடத்தை நீங்க தேர்ந்தெடுப்பது ஒரு சிறந்த யோசனையாக இருக்கும். பீட்டல், சிரோஹி, பார்பாரி, மார்பாரி, மெர்சானா, குச்சி, கோலிவாடி மற்றும் ஜால்வாடி ஆகிய ஆடுகளில் இரட்டை இனங்கள் அடங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கனிம தேவைகளை புறக்கணித்தல். பல முதல் முறையாக ஆடு உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் விலங்குகளின் கனிம தேவைகளை புறக்கணிப்பதாகும். இதற்கு நீங்கள் உங்கள் அருகில் உள்ள தாது பொருட்கள் கடையை நாடலாம். செம்மறி ஆடுகள் போன்ற பிற விலங்குகளுக்கு தாது பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். தாமிரம் போன்ற சில தாதுகளில் குறைபாடு இருக்கலாம். இது உங்கள் ஆடுகளில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இவை அனைத்தும் இரண்டாம் கட்டமாக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளாகும். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களுக்கும் மற்றும் தகவல்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எங்கள் சேனலில் உங்கள் கால்நடைகள் விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருளை விற்பனை செய்யணுமா அல்லது விளம்பரம் செய்யணுமா, அனைத்தும் முற்றிலும் இலவசம். இலவசம் விளம்பர தொடர்பிற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.